வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ஜி கேஜெட்ஸ். நான் உங்கள் விஜய் லேனேஷ். இன்றைக்கி எந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடியோ மானிட்டரிங் ஹெட்ஃபோன். நாங்களே ஒரு மியூசிக் ஸ்டூடியோ ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்காக ஒரு ஸ்டூடியோ மானிட்டரிங் ஹெட்ஃபோன் ஒன்று வாங்கினோம். M20X, அதாவது ஆடியோ டெக்னிக்காலேருந்து வந்த M20X-ஐ வந்து ஒரு 1 இயர் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணோம். அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே போயிடுவோமா. ஆடியோ டெக்னிக்காவோட லைன் அப்ளை பார்த்தோம் அப்படின்னா 5 டைப்ஸில் விட்டுருக்காங்க. M20X, M30X, M40X, M50X அண்ட் M70X வரைக்கும் விட்டுருக்காங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்க வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா M20X. ஓகே மக்களே, இந்த ப்ராடக்டோட பில்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பில்ட் பார்த்தோம் அப்படின்னா சாலிடாக இருக்குது, நல்லா ப்ரீமியம் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட அட்டாச்சபிள் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட ஹெட் சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதேமாரி இதுவும் வந்து ஃபோல்டபுள் தான், நீங்கள் வேணும்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். இதேமாரி இயர் கப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதேமாரி இயருக்கு அந்த டிஸ்டன்ஸும் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ தட் எவ்வளோ பெரிய இயர் சைஸாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக செட் ஆகிக்கும். ஓகே மக்களே, இந்த ப்ராடக்டோட ஸ்பெக்ஸ் பார்த்துருவோம். ஸ்பெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 15 20K ஹர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து லோ, மிட் ஆர் ஹையில் இருந்தாலும் கிளாரிட்டியோடு கேட்கலாம். அடுத்து சென்சிட்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா 96 dB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேக்ஸிமம் இன்புட் பவர் பார்த்தோம் அப்படின்னா 700 mW வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இல்லை டிரைவர் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 40mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இம்பர்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 47 ohms வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 47 ohmsன்றது ஒரு டீசென்ட் சாய்ஸ் தான் ஃபார் மியூசிக் லிசனர்ஸ் அண்ட் ஃபார் டப்பிங்க்கு. இதுக்கெலாம் வந்து 47 ohmsன்றது ஒரு டீசெண்டான சாய்ஸ் தான். ஓகே மக்களே, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துருவோமா. ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா இதோட ப்ரீமியம் லுக்கு, இதோட பில்டே வந்து செம்மையாக இருக்குது, ப்ரீமியம் லுக் வந்து செம்மையாக இருக்குது. அடுத்து இதோட கிளாரிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து சூப்பராக இருக்குது, ஏன்னா 40mm பண்ண டைனமிக் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால சூப்பராக இருக்குது. கான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சுத்தமாக பேஸ் இல்லை. அதேமாதிரி நீங்கள் இதை வந்து ஃபோன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதில் வந்து இன்பில்ட்டாக மைக் இல்லை. நான் வந்து வெறும் இல்லை ஒரு மியூசிக் மட்டும்தான் கேட்க போகிறேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஹோம்லி யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதில் வந்து பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே ஒரு ஹோம் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், ஏன்னா இதில் வந்து சுத்தமாக பேஸ் இல்லாததுனால நீங்கள் வந்து நார்மல் யூஸ்க்கு யூசேஜ் பண்ண முடியாது. இவ்வளோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸோட, இவ்வளோ இம்பார்டன்ஸோட, இவ்வளோ சென்சிட்டிவிட்டியோட வேறு ஹெட்ஃபோன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இதே அதர் கம்பெனிஸ் ஹெட்ஃபோன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இதை விட 2x or 3x ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இருக்குது. பட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 4599 தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாமா.